ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK டைரிஸ். ரெட்டில்ஸில் இருக்க மெட்ராஸ் பைக்கர் ஷாப் தான் வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம நிறைய கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நிறைய பைக்ஸை பார்த்துட்டே இருக்கோம் ப்ரோ. ரொம்ப நன்றி திரும்பவும் சந்திக்கிறதுல ப்ரோ. இந்த பைக்கை பற்றி நீங்கள் சொல்கிறதோட நான் ஓப்பனிங் ஆரம்பிச்சிடறேன். ஸோ ஸ்கல் தீம் பெயிண்டிங், கஸ்டமைஸான சீட்டு, வண்டியை லென்த் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கீங்க, ஒய்டான ஹேண்டில் பார்ஸ், எல்இடி ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, டிஜிட்டல் டிஸ்பிளே, நிறைய விஷயம் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதை பற்றி இதோட பட்ஜெட்டு, இதில் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் வண்டி இப்போது லாஸ்ட்டாக ஒரு நமக்கு ஷாப்லேருந்து இங்கே ஓட்டிட்டு வந்தோம் ப்ரோ. ரோட்டில் இருக்க எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த பீட் எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலுமே கேட்கும் போல, அந்தளவுக்கு கொஞ்சம் லவுடாக இருக்குது பீட்டு. ஸோ இந்த எக்ஸாஸ்டோட டிசைனு இந்த பைக்குக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இதில் ஏன்னா யூஸ்வலாக நம்ம ரெடி பண்ணும்போது இந்த விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் பார்க்கும்போது. பட் இதில் வந்து சொல்கிறது ஒன்றுமே இல்லை ப்ரோ, பக்காவாக கிளாஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி நிறைய பேர் வந்து இதே கலரில் இல்லை இதே தீமில் இதே மாதிரி வண்டி வேணும் நிறைய பேர் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்கு என்ன கான்செப்டில் வந்துச்சு, இல்லைனா அவங்க வந்து இந்த மாதிரி தான் வேணும்னு வந்தாங்களோ? கண்டிப்பாக. அதாவது வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ஒரு பேயின்றதை வந்துட்டு தப்பான ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. பட் இந்த கஸ்டமர் எனக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கல் மாடல் தான் ப்ரோ. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கண்ணே, கன்ஃபார்ம் என் ஸ்கல் மாடல் தான் வேணும். அதுவும் சிங்கிள் சீட்டில் தான் வேணும். இப்போ அர்ஜென்ட்டுக்கு இப்போ நீங்களே போகிறீங்க ப்ரோ, அர்ஜென்ட்டுக்கு ஒரு லிஃப்ட்னா கூட நான் இதில் வர முடியாது. பிகாஸ் முழுக்க முழுக்க கஸ்டமர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்பில் கஸ்டமைஸ்டு வண்டி வேணும், சிங்கிள் சீட் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும். ஸோ அப்போது அவர் டேஸ்ட்டுக்கு தான் போயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஒரு பீட்டை வச்சே கண்டுபிடிச்ச காலம்லாம் இருக்குது, டுப் 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 டுப்னு. இன்றைக்கி அப்படி தான் புல்லெட் வருதுன்னா. ஸோ மேபி இந்த வண்டி இனி எங்கேயா போனால் அந்த அண்ணையோ அந்த நண்பர் ஒன் டாப்லெட் சொல்லிட்டு இந்த பீட்டை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு முழுக்க முழுக்க கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேசிஸில் பண்ணி நீங்கள் சொல்லி நீங்கள் ஹேண்டில் பார்னா ப்ரோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு போது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது ப்ரோ. அதாவது நான் வண்டி லென்த் நீங்கள் லென்த் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பண்ணும்போது நான் நினச்சேன் ஓட்டும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த ஹேண்டில் பார் உட்காரும் போது அந்த கம்ஃபர்ட் ஃபீல் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்குது. அதான் பேலன்சிங் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃப்ரண்டில் 110 டயர் கொடுத்துருக்கேன், பின்னாடி கம்மி சைஸ் டயர் கொடுத்துருக்கேன். ஸோ தட் தேர் வில் பி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அண்ட் உங்கள் கை பார்த்தீங்கன்னா லென்த் சும்மாவே எங்களை கையை லென்த் உங்கள் கை லென்த் எந்த ஷார்ட்டு. அப்போது லென்த்து கை வச்சுருந்தா ஹேண்டில் பார் போயிடும். ஓகே, இல்லை ஷார்ட்டாக கை இருந்ததுனா ஹேண்டில் பார் கை கிட்டே வரணும். பிகாஸ் நான் இதுக்கு மேலே போக முடியாது, நான் இப்போ இது போனால் இப்படி குனியணும். அப்போ இங்கே பொசிஷன் மாறுது பாருங்க, நான் இப்படியே இருக்கேன்னா ரிலாக்ஸ் மோட். ஓகே, அது நம்ம ஹேண்டில் பார். ஸோ கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேசிஸ்ட் மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு எது ஆப்டாக இருக்கும், எது என்ன சொல்லுவாங்க சாட்டிஸ்ஃபைட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லிட்டு அந்த ஹேண்டில் பார் போகணும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹேண்டில் பார் ஹேண்ட்கே போகும் இந்த ஹேண்டில் பார். ஓகே, அதை நம்மளுக்கு நம்ம இதை வருது சில ஹேண்டில் பார் நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு கஸ்டமருக்கு லாங்கே போகலாம் போல ப்ரோ. ரொம்ப ரொம்பவே ரிலாக்ஸாக சில்லாக போகிறோம். நல்ல குஷனிங்காக இருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்கு. நம்ம யூஸ்வலா ராயல் என்ஃபீல்டே நல்லா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இது இதோட ப்ரைஸு இல்லை இது நான் பார்த்துருந்தேன் நம்ம டியோக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 நாள் ராயல் என்ஃபீல்டு ஒன்றா நிற்க வச்சு நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் ப்ரோ. இதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. நம்ம இப்போ இந்த வண்டியில் ஓவராலாக இன்னெல்லாம் மாடிஃபைட் பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புது புது விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோன்றது செக் பண்ணுறதுக்கு முன்ன இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நாட் கே போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கைஸ், ராயல் என்ஃபீல்டுனாலே அந்த பீட் தம்பு தாங்க மேட்ரு. ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது அந்த சவுண்டுன்னு. பிகாஸ் எவ்வளோ தான் வண்டி ஓ லுக்கு இருந்தாலும் அந்த பீட் சவுண்டுக்குன்னு தனி ஒரு மதிப்பே இருக்குது. பிகாஸ் எங்கேயாவது டப்புன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு சவுண்டு தான் பார்ப்பாங்க, அது வண்டி எப்படி இருக்குன்னு கஸ்டமைஸ் மேட்டரில் அது சைலன்சஸ் தான் மேட்டர். ஸோ கைஸ் கமான் லெட் சி வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டன் ஹியர். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வி கிராஸ் அலாய்வில் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக உள்ள டயர் கொடுக்காம 110ல டயர் கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி டேவிட்சன் லுக்கில் வந்துட்டு ஃப்ரெண்டு. அண்ட் இதை பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இல்லாமல் ஸ்கல் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேசிஸில். ஸோ ஹார்லி டேவிட்சன் மோட்டர் சைக்கிள். இந்த ஸ்கல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஸ்கல்லையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு பியூர்லி பெயிண்டிங், எந்த ஒரு லைக்
ஸ்டிக்கரிங்கோ ரேப்பிங்கோ கிடையாது. அண்ட் ஹெட்லைட்ஸ் பற்றி சொல்லி ஆகணும், யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டில் பெரிய ஹெட்லைட்ஸ் போடும், பட் இந்த வண்டியில் வந்துட்டு ஒரு அவெஞ்சர் மாடல் மாதிரி சின்னதாக க்யூட்டாக எல்இடியில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த வண்டியில் க்யூட்டாக இண்டிகேட்டர்ஸ் ஏன் கொடுத்துருக்கோம்னா ஒரு கஸ்டமைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே, யூஸ்வலாக பெரிய ஹெட்லைட்ஸ் கொடுக்காமல் சின்னதாக கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்பீடு கிலோமீட்டர்ஸ் காட்டணும்னா ஆமாங்க டெஃபினட்டாக காட்டும், இப்போ தான் மாட்டிருக்கோம். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு வண்டி, ரன்னிங் இதில் காட்டும், பெட்ரோல் காட்டுறது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். அண்ட் இது வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணுவோம், ஆமாங்க நாங்களே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். கிளாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்டிக்கு நாங்களே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேண்டில் பார் பற்றி சொல்லி ஆகணும், இந்த வண்டி வந்துட்டு ரொம்ப ஒரு கூலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான வண்டிங்க, அதான் ரொம்ப ரிலாக்ஸ் மோட், ஒரு சில் அவுட் பண்ணுறது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு புல்லட்லாம் இப்படி பிடிப்பாங்க சம்டைம்ஸ், இதை பார்த்திங்கன்னா சில்லாக இருக்குது, அப்படியே ஒரு சில் ரைட் பண்ணுறதுக்குனே வந்துட்டு இதை பண்ணியிருக்கோம். அண்டு டேங்க், அகெயின் டேங்க் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஸோ டேங்க் பார்த்திங்கன்னா பியூர்லி வந்துட்டு பெயிண்டிங் தான், அகெயின் அந்த ஹார்லி டேவிட்சன் ஸ்கல் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எலும்பு கூண்டுங்க இங்கே பாருங்க, ஃபுல்லாக எலும்பு கூண்டு. அப்படி நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் எப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் டஃப்பானா, டெஃபினட்டாக டஃப் தாங்க. பிகாஸ் யூஸ்வலாக ஒரே கலர் பெயிண்ட் அடிக்காமல் இந்த ஸ்கல்ஸையும் உள்ளே கொண்டு வரணும், மேலே இதை வந்துட்டு ரெட் தீமில் கொண்டுட்டு வரணும், அப்புறம் இங்கே ஒரு ஸ்கல்லு அது கிரே கலரில், ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்குது. பட் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியை வந்துட்டு பெயிண்டிங்கை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது தான். அண்ட் சைட் பாக்ஸஸ் அகெயின் ஸ்கல் தீம். ஸோ ஃப்ரண்ட் மட்கா டேங்க், ரெண்டு சைட் பாக்ஸ், ரியர் மட்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கல் மாடலில் கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க பெண்டு வந்துட்டு ஓல்டு பெண்டு கொடுத்துட்டு இன்ஜின் மேட் பிளாக் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், யூஸ்வலாக வண்டியோட ஸ்டே இங்கே ஸ்டார்ட் ஆகும், பட் இந்த வண்டிக்கு ஸ்டே இங்கே பிகாஸ் வண்டியை லென்த்து பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக இருக்கிற லென்த்தோட வண்டி வந்துட்டு நல்லாவே ஒரு லென்த்துங்க, நல்ல ஒரு லென்த்து பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வரையும் கொடுத்துருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டர் வந்துட்டு ஷாக் அப்சர்வர். ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு இது இண்டிகேட்டர் ஆகும். அண்ட் ரியர் மட்கார்ட் பற்றி சொல்லி ஆகணும், நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கே சேர் அடிக்குமானா, டெஃபினட்டாக சேர் அடிக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு ஷோ ஆஃப் கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேசிஸில் பண்ணியிருக்கிறது. ஸோ மட்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, அண்ட் அதுக்கான தனி கிளாம்ப் கொடுத்துருக்கோம். சைடில் ஹெவி டியூட்டி நம்பர் பிளேட் கொடுத்துருக்கோம். அப்போது இங்கே சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு டயர் ரகர் வரும். இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பல்சர் இல்லை எஃப்செட் இந்த வண்டியிலலாம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு டயர் ரகர் வரும், நீங்கள் அதை போட்டுக்கலாம். அண்ட் இந்த வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு தண்டர்படுங்க, கிட்டத்தட்ட 2013 ஓல்டு தண்டர்படை கஸ்டமைஸ் பண்ணி மாடிஃபைட் பண்ணி இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கெஃபே ரேசராகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஹார்லி கான்செப்ட் அந்த மாதிரி. அதேமாதிரி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப க்யூட்டாக, இது சிங்கிள் சீட்டானா ஆமாங்க சிங்கிள் சீட் வண்டி தான், இதில் ரியர் சீட் கிடையவே கிடையாது, ஒரு சீட் மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த குஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டிச்சஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த தீம் அதாவது ரெட் கலர் ஒயின் ரெட்டில் தான் ஸ்டிச்சஸும் பண்ணியிருக்கோம், பிகாஸ் கொஞ்சம் ரிலேட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சஸ் கூட வந்துட்டு ஒயின் ரெட்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் கைஸ் இந்த வண்டி ஓவராலாக வந்துட்டு முடிஞ்சிடுச்சிங்க, கஸ்டமருக்கு டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது, பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த வண்டியை காட்டாமல் நாங்கள் டெலிவரி பண்ணுறது கிடையாதுல. ஸோ பிகாஸ் மக்கள் நீங்கள் வந்துட்டு உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் பண்ணுற வீடியோஸை லைக் பார்த்து லைக் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருங்க. பிகாஸ் ரொம்ப பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க நம்ம தமிழர்கள், இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மாடிஃபிகேஷன் புக்கிங்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அண்டு எங்களோட வீடியோஸ் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மெட்ராஸ் பைக்கர் அண்ட் ஏஆர்கே டைரிஸ் கைஸ். இப்போ நம்ம பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ கஸ்டமர் எவ்வளோ டைம் பீரியட் வந்து சொன்னீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வண்டி முழுக்க முழுக்க வந்துட்டு பின்னாடி மட்கார்டு ஃப்ரெண்ட் மட்கார்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், நான் சொல்லியிருந்தேன் சீட்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த மாதிரி மாடிஃபைட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 மந்த் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10-15 டேஸ் வச்சிருந்தோம், ஏன்னா டிங்கரிங் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் டிங்கர் முடிஞ்சுதான் ஓட்டி பார்ப்போம், ஓகே ஆன பிறகு தான் வண்டியை டிசம்பிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிசம் ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு திருப்பி பெயிண்டிங் வந்த வண்டி ஏற்றுவோம், திருப்பி டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40-45 டேஸ் டெஃபினட்டாக எனக்கு தேவைப்படும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான டேஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ இந்த பம்பர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸாக நம்மளே செய்கிறது, அப்புறம் இந்த தீமாக பெயிண்ட் பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி வந்தோடனே ஓட்டி பார்த்துட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, இன்ஜினில் இஷ்யூ இருக்கா, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணவே ஃபுல் சர்வீஸ் பண்ணவே நிறைய பேர் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சேர்த்து 1 மந்த் 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வண்டி பண்ணுறோம் ரெண்டு வண்டி பண்ணுறோன்னா ஒரு மாதம் இல்லை 4 மாதம் 5 மாதம் ஒரு வண்டி சிகாய் நாங்கள் வந்து
வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள், ப்ளஸ் உங்களுடைய சேனலில் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட மாதத்துக்கு எனக்கு ஒரு 5 வண்டி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக 5 வண்டி மாதத்துக்கு. நான் அப்போ யோசிச்சு பாருங்களே, நான் அப்போ எந்த அளவுக்கு நான் உங்களோட அந்த இன்ஸ்டாவில் கூட பார்த்துருந்தேன் ப்ரோ, பைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பைக் அட் அ டைம் வந்து எடுக்கிறது, அதாவது போட்டு டெலிவரி எடுக்கிறது ஆகட்டும் பிரிக்கிறது அட் அ டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு வண்டி பூஜை போடாமல் 4 வண்டி இருக்கா, 4 வண்டி சேர்த்து ஒரு பூஜை போட்டு டக்குன்னு பிரிங்கடா ப்ரோ. இன்னொன்று, நீங்கள் நம்ம ஷாப்பில் நடக்கிற நிறைய பேர் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தான் காட்டுவாங்க, நீங்கள் வந்து இது இன்ஜின் பெயிண்ட் பண்ணுறதை காமிக்கிறீங்க, ஸோ அதே மாதிரி டேங்க்கு இந்த மாதிரி கார்ட்லாம் தனியாக பெயிண்ட் பண்ணுறதை காமிக்கிறீங்க, அதே மாதிரி ஹேண்டில் பாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கஸ்டமரோட ரிவ்யூவில் காமிக்கிறீங்க, அதே மாதிரி சீட்டு பண்ணி ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுக்கறது காமிக்கிறீங்க. ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன வேலை என்னென்ன நடந்துட்டுருக்கோ அது எனக்கு தெரிஞ்ச மற்ற யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ ஏன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டோன்னு காட்டுவாங்க, பட் நீங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கிறதையும் காமிக்கிறீங்க. அதே மாதிரி சர்வீஸில் வந்து இப்போ கூட அந்த ஃப்ரண்ட் ஃபோர்க் சீல் பத்தி சொல்லிருந்தீங்க, ஃபோர்க் ஆயில் சீல் வந்து நிறைய பேர் கவனிக்க மாட்டறாங்க அப்படி சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி டிப்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு விஷயமும் யூஸ் ஆகுற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அதனால தான் இன்ஸ்டாவும் பாத்தீங்கன்னா ரீச் ஆனா ஃபேமிலி வந்து நல்லா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு ப்ரோ. இது சொல்லிட்டீங்க டேஸ் வந்து இது எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு, வண்டி என்ன கண்டிஷன்ல வந்துச்சு ப்ரோ? இந்த வண்டியை வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல கஸ்டமர் பாத்தீங்கன்னா 95,000 க்கு வாங்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட. இது கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வெளிய வரும்போது ரெண்டு தீம், இதே நார்மல் பெயிண்ட்ல வந்ததுனா ஒரு 50-60,000 முடிச்சிடலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கல், பிகாஸ் ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கல் டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகுது, ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் நம்ம நார்மல் மாடிஃபைடோட. ஸோ நார்மலாக ஒரு பெயிண்ட் பண்ணுறதோட இது 3 லேயர் பெயிண்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பேஸ் பண்ணியிருக்கோம், இங்கெல்லாம் சில்வர் இருக்குது, இங்கே உங்களுக்கு ஒரு செரி ஒயின் ரெட் இருக்குது, இது தனி இது தனியாக இல்லைங்க, இது ஃபஸ்ட்டு அடிப்பாங்க, பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் இது ஸ்கல் இருக்குது. ஆனா இது ஒண்ணுமே தெரியலையே ப்ரோ, இது எல்லாமே ஏதோ அந்த கார்பன் டிப் பண்ண மாதிரி அவ்வளோ. எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னீங்களா, இப்போ ஒவ்வொரு விஷயம் எப்படி ப்ரோ நீங்க தைரியமா காட்டுறீங்கன்னு. சி கைஸ், மக்களுக்கு நாங்கள் பண்ணுறது இன்னாதுன்றத போய் டைரெக்டாக சேரணும், இதை நான் இப்படி தான் பண்ணுறேன், நான் இதை இப்படி தான் பண்ணுறேன், பெயிண்ட்டு என் கராஜில் தான் வச்சு அடிக்கிறேன், பக்கத்துலேயே சர்வீஸ் நடந்துட்டுருக்கோம், இங்கே வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் எங்களோட கராஜ் சின்ன கராஜ், பட் ஸ்டில் எல்லா விஷயம் நடக்கிறது மக்களுக்கு போனால் அவங்களுக்கு ஒருத்தர் ப்ரோ நேற்று கூட ஒரு வண்டி வந்தது ஹொசூர்னு போட்டு விட்டுறாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி சாத்தான்குளம் கன்னியாகுமரி வேற ஸ்டேட்ல கேரளா வரும்போது, அப்போ ஓகே எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனா காட்டும் போது மக்களுக்கு நம்ம மேல வந்துட்டு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அதனால்தான் டெலிவரி பண்ணும் போதும் வீடியோஸ் போடுறேன், வந்து நீங்க கொடுக்கும் போதும் வீடியோஸ் போடுறேன், கஸ்டமர் நண்பர் வந்திருக்காப்ல, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல, இந்த வண்டி தான் எடுத்து வந்திருக்காப்ல, போட்டாச்சுங்களா, இந்த வண்டி ரெடி ஆனவங்க நண்பருக்கு தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியாச்சு, இது எடுத்துட்டு போகுது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ எல்லாமே மக்களுக்காக தாங்க பண்றோம் ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட், இப்போ ஒரு தண்டர்பர்ட் வச்சிருக்கேன், ஓகே, ஸோ ஒரு இந்த பட்ஜெட்ல வண்டி ஓரளவு அவுட்லுக் மாத்தலாம் பெயிண்ட். நான் அது யூஸ்வலா கண்டினியூவா கேட்டுட்டு தான் இருக்காங்க, நம்ம திருப்பி நம்மளும் ரிப்பீட்டாக சொல்லலாம், ஒன்றும் போய் பிரச்சனை இல்லை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த டவுட் இருக்க தான் செய்யும், எவ்வளவுதான் ஆயிருக்கும் மினிமம். சி கைஸ், மினிமமாக வந்துட்டு ஒரு பெயிண்டிங், ஒரு அலாய் வீல், ஒரு டியூப்லெஸ் டயர், ஒரு சின்ன ஹெட்லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், கொஞ்சம் அப்படி அக்சசரிஸ் ஆட் பண்ணக்கிறோம், ஒரு 50-60,000 இல்லாமல் டெஃபினட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் இல்லை, அது கம்மி பட்ஜெட் இருந்ததுன்னா பண்ணுறதுக்கான ஒர்த் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் உங்கள் பட்ஜெட்டை புஷ் பண்ணிட்டு வாங்க, டெஃபினட்டாக பிரம்மாண்டமாயிருச்சு. பண்ணணும்னு முடிப்போம் தான், கொஞ்சம் பட்ஜெட்டை புஷ் பண்ணி ப்ரோ. இது ஒரு எவ்வளோ ப்ரோ வரும் பட்ஜெட் இந்த மாதிரி ரெடி பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணால் டெஃபினட்டாக லைக் ஒரு 80-1 lakh. ஓகே, அதான் அந்த பட்ஜெட் வந்து நம்ம இந்த இன்ஜின் ஒர்க், அந்த மெக்கானிக்கல் ஒர்க்லாம் என்னென்ன. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வண்டியில் வந்துட்டு இன்ஜின் ஒர்க்கே இருக்காது, அப்போ ஒரு 10-15,000 மிச்சமா. ஓகே, அந்த காசு மிச்சம். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி 70,000 ஆயிருக்குப்பா கஸ்டமைஸ், சர்வீஸ் மட்டும் ஒரு 10,000 ஆயிருக்குனா 80,000, சர்வீஸ் கூட ஒரு இன்ஜின் ஒர்க் ஆட் ஆயிடுச்சுன்னா. ஓகே, அதான் நீங்கள் சொல்ல, அப்போ டெஃபினட்டாக வந்துட்டு பட்ஜெட் மாறும். ஸோ அதனால தான் எக்ஸாக்டாக எங்களால் சொல்ல முடியல, பிகாஸ் 12 வருஷம் இருக்கும் ஒரு வண்டி, சூப்பராக கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்களாம், நம்ம ஒன்றுமே 2 வருஷம் தான் இருக்கும், மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ அவங்க வண்டியில் சர்வீஸ் ஒர்க் அதிகமாக இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. ஸ்டேபூஸாக இருக்கட்டும், கோன் செட்டாக இருக்கட்டும், ஒரு கோன் செட் அடிக்கணும்னா 1000 ரூபாய் ஆயிரும், ஸ்டேபூஸ் அடிக்கணும்னா ஒரு 1000 ரூபா வந்துடும், அப்போ யோசிச்சு பாருங்க, இதுவே 2000 ரூபா வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்படி பண்ணணும்னா
ப்ரைஸ் மாறும். அதான் இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பார்த்தாகணும். ஏன்னா கஸ்டமர் எடுக்கும்போது அடுத்த ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் வந்து அவங்க எந்த ஒரு ஒர்க் ஒர்க் கூட இல்லாமல் நல்லா ஓடிச்சு. ஆமாம், ஜஸ்ட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். திரும்பி நம்ம நிறைய கேள்வி ரிப்பீட் ஆகும்ல, ஏன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆடியன்ஸும் நல்லா பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஆல்ரெடி மெட்ராஸ் பைக்கர் டீமோட நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு தண்டர் படால் இப்போ ஓல்டு விண்டேஜ் புல்லட்ல இருந்து ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு மீட்டியோர் 350 பண்ணியிருக்கோம். நம்ம 1960s 1970s விண்டேஜ் புல்லட் ஆரம்பித்து இப்போ 2023 இருக்கும். இப்போ வர பைக்ஸ் அந்த ஹண்டர்லேருந்து எல்லா பைக்ஸ்க்கும் ஆக்சசரிஸ்லேருந்து எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாடிஃபைடு பைக்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கார்த்திக் ப்ரோட இன்ஸ்டா பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மெட்ராஸ் பைக்கர்ன்ற யூடியூப் சேனலும் இருக்குது, அதில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு சின்ன சின்ன பைக்கு ஒரு ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் அவரோட யூடியூப் லிங்க்கும் மெட்ராஸ் பைக்கர் யூடியூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலுக்கு முதல்ல என்ன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோ மீட் பண்ணுறது. பை ஃப்ரம் ஆர்கே.